வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து 18வது நாள் 30 நாள் சேலஞ்சில் பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல சகோதரர்கள் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுவே சித்தர் பாடல்களுக்குள்ளே நம்ம போகல, அதுக்கு பதிலாக சினிமா பாட்டு ஒருத்தர் அனுப்பியிருந்தார் சகோதரர் ஹரிமாதவன்ட்டு. சும்மா அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வேக வேகமாக போயிடலாம். பல சகோதரர்கள் மன உறுதி தளர்ந்துருக்கிற மாதிரி மெயில் போட்டிருக்கீங்க. ஸோ அதையெல்லாம் பார்ப்போம், உள்ளே போய் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு. சகோதரர் போட்டது இது பலருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். 16 நாள் கடந்திருக்கிறாரு. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பியதால் நொந்து மனம் வெம்பி விடாதே, அத்தான்னு சொல்லி இருப்பா ஆசைய காட்டி, அண்ணான்னு சொல்லி நடப்பா ஆலையும் மாத்தி, ஆம்பளையெல்லாம் அகிம்சா பார்ட்டி, பொம்பளையெல்லாம் தீவிரவாதி. வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்துங்க இது வந்து நான் பட்டவர்த்தனமா அப்படியே எடுத்துக்க வேண்டியதில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டில் நிலையற்ற வாழ்க்கையை உணர்த்துறக்கு ஒரு பாடல். இதெல்லாம் சாதாரணம், சித்தர்கள் சொல்லியிருக்கு. இதை விட ரொம்ப ரொம்ப கடுமையா, ஏன்னா சித்தர்கள் பெரும்பாலும் ஆண்களாக இருந்து எழுதுனதுனால ஆப்போசிட் ஜெண்டர்ஸை அவங்க இது பண்ணி எழுதியிருக்காங்க. மற்றபடிக்கு பெண்களும் பெண்களாக இருந்தால் கற்பொழுக்கத்தோடு வாழணுங்கிற ஒழுக்கமான பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கும் இதே தான் பொருந்தும் ஆச்சுங்களா. சரி, ஏன் பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அல்லது வந்து ஒரு மனநிலை வந்து டக்கு டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும் யாருக்குமே. அதாவது முதல்ல ஔவையார் எடுத்துட்டோம்னு வைங்களேன், அவங்களோட ரொம்ப ஃபேமஸான டெக்ஸ்ட்டு 60 சினம் மாறுவது மனம் அறியாத சிறுவனா அப்படின்ட்டு. அதாவது இந்த மனசு வந்து மாறிட்டே இருக்கும், மனசு ஒரு அன்ஸ்டேபிள். இந்த மனசை வந்து ஒரு ஒரு இப்போ நம்ம யாரை நம்புகிறோம் தெரியுங்களா, நம்முடைய உயிரிலிருந்து காந்தம், காந்தத்திலிருந்து உணர்வுகள், உணர்விலிருந்து மனம், மனதுக்கும் காதல் வருது ஆச்சுங்களா. ஆனால் அந்த மனசு என்ன தெரியுங்களா, காலையில் ஒன்று நினைக்கும், பொழுதோடு ஒன்று நினைக்கும், மறுநாள் காலையில் ஒன்று நினைக்கும், அவ்வளோ அன்ஸ்டேபிள் மனசு. அப்போது மனதின் மீது நம்ம அன்பையோ காதலையோ வச்சிடறதுனால அந்த மனசு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, இப்போ ஆணோ பெண்ணோ பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்க மனசு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால அந்த மனசு மாறிட்டே இருக்கும். அந்த மாறிக்கொண்டு இருக்கும் மனசை நம்ம பார்த்துட்டு ஐயோ இப்படியா, ஐயோ இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டா, அப்படி இருந்தா இப்படி ஆயிட்டான்னு குறை பேசிட்டு இருப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, அந்த உயிரின் மீது நம்ம அன்பு வச்சோம் அப்படிங்குவீங்களேன், அந்த உயிருக்கு என்ன தேவை ஆச்சுங்களா. அந்த உயிருக்கு, அது பெண்ணாக இருந்தாங்கன்னு வைங்க, அந்த உயிருக்கு என்ன தேவை? ஓகே, அந்த உயிர் வந்து அந்த அந்த பெண்கள் பெரும்பாலும் மனசளவில் தான் இருப்பாங்க, அப்புறம் உணர்வளவில் இருப்பாங்க, அவ்வளோதான். உயிர் அளவுக்குள்ளே ஆழமாக போகிற அளவுக்கான இந்த கால கல்விகள் கிடையாது. ஸோ மனசளவிலையும் உணர்விலையும் மாறி மாறி போயிட்டுருக்கறனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு எமோஷன் ஆகிறது, அப்புறம் அந்த மனசளவில் முடிவுகளை எடுக்கிறது, அப்புறம் நாம் எடுத்த முடிவே தப்பாக போயிடுச்சுன்ட்டு கொண்டு அழுகிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆண்கள் வந்து அந்த அவங்க சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக அந்த மனசின்லிருந்து வர்ற வார்த்தைகளை நம்பிட்டு ஏமாந்துடுறாங்க. தேவையில்லைங்கிறேன் நான் ஆச்சுங்களா, ஏன்னா அதே மனசு நம்மக்கிட்ட இருக்கு, அதே உணர்வு நம்மக்கிட்ட இருக்கு, அதே உயிர் தான் நம்மக்கிட்ட இருக்கு ஆச்சுங்களா. பரமாத்மா நிலையில் எல்லாமே ஒன்று தான், அதிலிருந்து சிறு சிறு பின்னங்களாக பிரிஞ்சு வந்த உயிர்களாக இருக்கிறதுல ரொம்ப வந்து அடுத்த உயிர் மேலே போயிட்டு ரொம்ப பற்று வைக்கணுங்கிற தேவையில்லை. ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்து விட்ட ஒரே காரணத்தினாலும் அந்த இறைவன் இனப்பெருக்க செயல்பாடுகள் அப்படிங்கிற ஒரு விதி வச்சிருக்கிற காரணத்தினாலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈர்ப்புங்கிறது இயல்பாக இருக்குது. ஆனால் அந்த ஈர்ப்புலேருந்து எந்த ஒரு மனிதன் விடுபட்டு வர்றானோ அந்த மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா முழுமை அடைவான். ஆனால் அது அவ்வளோ சாதாரண விஷயமா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா சேவலை கொக்கரக்கோன்னு கூவக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி தான் ஆச்சுங்களா. இயல்புல போய் போய் அந்த மாதிரியான அந்த அந்த லஸ்ட்டில் அந்த மாயையில் சிக்கிட்டே தான் இருக்கும். அதிலிருந்து விடுபடணும்னா நம்முடைய மனித சக்தி பத்துமா? பத்தாது. நாம் மட்டும் விரும்பினா பத்துமா? பத்தாது. நமக்குள்ளாக இருக்கும் உள்ளார்ந்த இறைவனுக்கும் அந்த அன்பு வேணும். சரி, இவனது கடை தேற்றி காப்பாத்திரலான்ட்டு அந்த இறைவனுக்கு நம்ம மேலே அன்பு வேணும், நமக்கும் வந்து சிவத்தின் மீது அன்பு வேணும், மாறாத அன்பு வேணும் ஆச்சுங்களா. அதுதான் அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லுவாங்க, அணு துளை அளவும் என்ன வரம் வேணும்னு கேட்டால் என்னைக்கும் உன்னை மறவாத வரம் வேணும் இறைவா அப்படிங்கிற மாதிரி அந்த சிவத்தை மறவாது. ஏன்னா மனசு மாறிட்டே இருக்கிறது, உணர்வுகள் மாறிட்டே இருக்கிறது. உயிரளவில் ஆன்மா அளவுக்குள்ளே போகும்போது தான் சிவத்தை நிலைக்க முடியும். அப்போது உயிரளவிலும் ஆன்மா அளவிலும் பரமாத்மா நிலையிலும் எந்நேரம் நம்மளால் இருக்க முடியறதில்ல உலக சூழலில். அதனால தான் எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்களும் யோகிகளும் வரம் கேட்டால் கூட
எப்போ உன்னை உன்னுடைய நினைவிலேயே இருக்க வேண்டும், உன்னை உணர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும் இறைவானே கேட்பாங்க பெரும்பாலும். ஆச்சுங்களா, நாமளும் அப்படித்தான் மனநிலையில் மன அளவில் எதிர்பாலினத்தவர் மீது பற்றோ பாசமோ அன்போ எது வச்சாலும் அதுக்கு பேர் உறவுகள் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு கல்யாணம், இந்த இதுக்கு காதல், இதுக்கு நட்பு, என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து நிலையற்றது தான், நிலையற்ற விஷயம். அந்த சுயநலம் ஆச்சுங்களா, அவரவர்களுக்குள்ளாக இருக்கும் உள்ளார்ந்த வேண்டுதல் தேவைகள், அந்த உள்ளார்ந்த தேவைகள் தான், ஆசைகள் இல்லை, இது தேவைகள். தேவைகள் வந்து அதுக்கு தகுந்த எதிர்பாலினத்தவரை நோக்கி ஈர்க்கப்பட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போது நாம் வந்து அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. எங்கள் வீட்டில் வந்து நான் மிருகங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான், ஒன்றுமே இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது தான், 3 கோழிகள் 2 சேவல்கள் இருந்துச்சு. அப்போ அந்த 2 சேவல்களில் 1 சேவல் ரொம்ப வயதாயிருச்சு. அப்போது பக்கத்தில் தோட்டத்தில் வந்தவங்க, ரொம்ப வயசாயிருச்சுங்க, இதுக்கு மேலே இது வச்சுருந்தா இருக்காது, நாங்கள் பிடிச்சிக்கிறோன்னு சொன்னாங்க. சரி பிடிச்சிக்க மாட்டேன். ஆனால் அந்த வயதான அந்த சேவல் தான் அந்த 3 கோழிகளை மேனேஜ் பண்ணி மொட்டு போட வச்சுட்டு இருந்தது. ஆச்சுங்களா, இந்த ஒரு வயதான சேவல் போய் காலையில் பிடிச்சிட்டு போனாங்கன்னா மதியானத்துக்குள்ளே அந்த 3 கோழிகளையும் மிச்சம் இருக்கிற அந்த சேவல் கூட இணை ஆகிட்டாங்க. மறுநாள்லேருந்து ஈவன் முட்டை வைக்கிறது அதிகமே ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஏன், இயற்கை, அதுதான் இயற்கை. மனுஷனுக்கு மனசுன்னு இருக்கிறதுனால சில விஷயங்களை பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். உண்மையில் தேவைகள் அப்படின்ட்டு இருக்கிறதுனால அதுக்கு தேவையான எதிர்பாலினத்தவரிடம் இது தேவை என்ன இருக்கோ அது இருந்துச்சுன்னா மாறி மாறி கூடி போயிட்டே இருக்கிறது தான், இதுதான் வாழ்க்கை. ஆச்சுங்களா, இப்போ வந்து பெண்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதனால வந்து ஆண்கள் வந்து புறையால் அலையிறோம். ஒரு காலத்தில் தன்னை சின்ன வயசில் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போதே, ஒரு மரம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே சுண்டு விரலில் கூட அந்த கிளையை வெட்டி ஒரு செடியாக இருக்கும்போது அதை சீர் பண்ணி சரியான முறையில் கொண்டு வந்துட முடியுங்க. ஆனால் சின்ன செடியாக இருக்கையில் வெட்டாமல் விட்டுட்டா ரொம்ப பெரிய மரம் ஆகிட்டா வெட்டுறது கஷ்டம். ஆச்சுங்களா, அதே மாதிரி தான் பிரம்மச்சரிய கல்வி முறைங்கிறது ஆரம்பத்திலேயே இருந்துருச்சுன்னா பல ஆண்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் சன்னியாசத்தில் தன்னை உணர்ந்த வாழ்க்கையில் 140 பேருக்கு மேலே வந்துட்டாங்க பிரம்மச்சரிய வாழ்க்கையில் அந்த காலத்தில். அப்போது அப்புறம் போர் நடக்கும், அதில் வந்து குடும்பஸ்தர்களும் கலந்துக்குவாங்க, பிரம்மச்சாரிகளில் இருக்கிற ஆண்களும் கூட கலந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இந்த இது போன்ற சூழல்கள்னால ஆண்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்துச்சு. எப்படி சொல்லலான்னா, 3 பெண்களுக்கு 1 ஆண் அப்படிங்கிற அளவில் தான் ஒரு 30 வருடங்களை கடந்ததுக்கு அப்புறமான சூழல் இருந்துச்சு. அதனால தான் ஆண்கள் ஆண் குழந்தை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது காரணம் இதுதான். ஆச்சுங்களா, அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து தன்னை உணரும் சூழலே இல்லாமல் கல்வி முறையில் மாறினதுனால இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இது சாதாரணமாக நான் வாயில் சொல்லிட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஏன்னா அது உள்ளார்ந்த புரிதலாக உங்களுக்குள்ளே இல்லை, வரமாட்டேங்குது. அது கொண்டு வர்றதுக்காக நான் பயங்கரமாக போராடிட்டு இருக்கிறேன். எனக்குள்ளேயே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் ஆரம்ப பிரம்மச்சரிய கல்வி கட்டத்திலேருந்து வரல. ஆச்சுங்களா, இப்போதைய உலக சூழலில் தான் உடன்று வெற்றி பெற வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சகோதரர்கள் வந்து இப்போ நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த மரத்தை செதுக்கி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால வந்து பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஆச்சுங்களா, சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வந்துட்டு நமக்குள்ளே நம்ம நிலைப்போமே, நம்ம கொஞ்சம் பேர் ஆயினும் நல்ல ஒரு ஒழுக்கமான பிரம்மச்சரிய வாழ்க்கையில் வலிமையோடு தன்னை உணர்ந்த வாழ்வை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகளை எடுத்தோம் அப்படின்னா கஷ்டம்தான், ஆரம்ப கட்டத்தில் தான் அந்த கஷ்டம், போக 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 ஸ்டேபிள் ஆயிரும்னு சித்தர்கள் முதல் கொண்டு எல்லா யோகிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னோட வார்த்தைகளை மட்டும் சொல்கிறதில்ல, முன்னோர்களை வைத்து அவர்கள் காட்டிய வழியில் அவங்க தோளில் அமர்ந்து பார்க்குற மாதிரி அந்த அவர்கள் பார்வையில் இந்த உலகத்தை எப்படி மாற்றி கொண்டு வர்றது பிரம்மச்சரியத்திலேங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஆகவே சகோதரர்களை, எதிர்பாலினத்தவர்களை குறை சொல்லி நாம் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணுங்கிறது இல்லை. அவங்க பார்க்கல சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்புன்னு வைங்களேன். கால மாற்றங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கும். ஒரு காலத்தில் ஆண் இனம் ஓங்கி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கட்டுப்பாடாக இருந்தாங்க. இப்போ பெண்களின் கரம் ஓங்கி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது போன்ற சூழல்கள், கால சூழல். அப்போ வந்து இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குறை சொல்லணுங்கிறது இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. அதுதான் அந்த இன்னொரு பாடலில் சொல்லியிருப்பார், நான் நாளை தினம் சொல்கிறேன் சிவவாக்கியர் சொல்லியிருப்பார், என்ன மறந்துடுச்சு அந்த பாடலை எடுத்து வச்சு நாளைக்கு நான் விளக்கம் கொடுக்குறேனுங்க. யாரின் மீதும் ரொம்ப பற்று பாசம் வச்சுக்காதீங்க, உங்கள் சுயத்தில் நிலைக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பெண்மை தன்மை இருக்குது, வாழை நமக்குள்ளதாக இருக்குது, வாழை எங்கேயுமே இல்லை, நம் சகசிரார தளத்தில் இருக்குது. வெளியில் இருக்கும் பெண்ணிடம் போய் உயிரணுக்களை விரயம் செய்யணுங்கிற தேவை இல்லை, அதற்கான தேவை நமக்குள்ளாகவே பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நிலை பெற இயலும். ஆச்சுங்களா,
அது ஒருவேளை வந்து நம்ம வெளியில் ஊன்றுகோல் தேவை அப்படிங்கிற சூழல் இருக்குது அப்படிங்கும்போது தான் வெளியில் வாழ்க்கை துணை. இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது சொத்து பத்து அது இது எல்லாமே இருக்குது, மேனேஜ் பண்ணணும், அப்புறம் கூட சப்போர்ட் வேணும், அப்படியெல்லாம் இருக்கிற சூழல் இருக்கும்போது ஒரு துணை இருக்கிறது தவறில்லை. அந்த காலத்திலேயே சித்தர்கள்லாம் திருமணம் முடித்து இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உயிராற்றலை விரையும் செய்யாது, வாழ்க்கை துணைக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்துட்டு ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. அது போன்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் எடுத்துக்கலாம், நம்ம யாரையும் போய் காவி கட்டிட்டு போக சொல்கிறது இல்லை. ஆகவே தன்னை உணர்ந்து வாழணும் அதுதான் நம்ம சொல்கிறோம். நம்முடைய உயிரணுக்களை தேவையின்றி விரயம் செய்யக்கூடாது. ஒரு நம் உயிரணுக்களை விரயம் செஞ்சே தான் வாழ்க்கை துணைக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்தாகணுங்கிற கட்டாயம் தேவையில்லை. அதே சமயத்தில் வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்முடைய உயிர் மனம் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க மேலே திணிச்சு நீ தான் உலகம் நீ தான் உயிர் அப்படின்றலாம் சொன்னால் அவங்க போடான்ட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா. அவ்வளோதான், இதுதான் உலகம், புரிஞ்சுதுங்களா? ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், இப்படி தான், இதுதான் சூழல், இதுதான் சூழல். அவங்கவுங்க சுயநலத்துக்காகத்தான் உறவுகளை கட்டமைக்கிறார்கள் ஆச்சுங்களா. அப்போது அந்த தன்னுடைய தேவைகள் வர முடிஞ்சு போகிற இடத்துல அங்கே மரியாதையும் முடிஞ்சு போயிடும், வாய்ப்புகளும் முடிஞ்சிடும். போதுன்னு நினைக்கிறேன், கேள்வி பதில் வேற நிறைய இருக்குதுங்க, வேக வேகமாக பார்த்துடலாம். ரமேஷ் ராஜா சகோதரர் 255 நாள் கடந்து வந்துட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாழ்க வளமுடன். அவர் ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காருங்க, ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சிடறேன். தேர் இஸ் நத்திங் அவுட் சைட் ஆஃப் யுவர் செல்ஃப் தட் கேன் எவர் எனேபிள் யூ டு கெட் பெட்டர், ஸ்ட்ராங்கர், ரிச்சர், குயிக்கர் ஆர் ஸ்மார்ட்டர். எவ்ரி திங் இன்ஸ் வித்தின், எவ்ரி திங் எக்ஸிஸ்ட், சீக் நத்திங் அவுட் சைட் ஆஃப் யுவர் செல்ஃப். வெளியில வெளி விஷயங்களை அளவுக்கு மீறி நம்ம தேட வேண்டியதில்லை, வேண்டுதல் தேவையில்லை. நமக்குள்ளாகவே எல்லாமே இருக்குது. நமக்கு உள்ளார்ந்த வலிமையை நம்ம பெருக்கிக் கொள்ளுவதில் நம்ம முழு கவனம் செலுத்தணும். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்து கேள்வி பதிலுக்குள்ளே வந்துடலாமுங்க, வேக வேகமாக படிச்சு வந்துடுறேன். ஐ ஹேட் அ ஹேபிட் ஆஃப் சுய இன்பம் ஃபார் 28 இயர்ஸ். ஐ ஃபெல்ட் ஐ ஆல்வேஸ் அன்ஹாப்பி, நோ எனர்ஜி, நோ சோசியல் அண்ட் சோசியல் என்சைட்டி அண்ட் சோ மெனி அதர் ப்ராப்ளம்ஸ். After watching your program, I realized the importance of our semen and its retention. I stopped suya inbam for almost 460 days. Sometimes I watch a porn movie, but I do not have any urges. I have self-control. I have regained my memory power. I feel confident. I get up 3 a.m. and do meditation. But sometimes I feel social anxiety, adhavu thayakkam. Not able to talk women and girls. How many years I have to keep celibacy to solve my problem? வாழ்க வளமுடன் சகோதரர். கிட்டத்தட்ட 28 வருடங்கள் சுய இன்ப பழக்கத்தில், இட் மீன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 40-45 வயசு இருக்கும் சகோதரருக்கு. அப்போது 45 வயசு வரைக்கும் வரும்போது இந்த சமயங்களில் பிரம்மச்சரிய ஆற்றல் உடலில் உற்பத்தி ஆகிறதே ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம உடலை மெயின்டைன் பண்ணுற கலவாத்தே இருக்கும் ஆச்சுங்களா. வாரிசுகளை உருவாக்குவதற்கான ஆற்றல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கான உயிரணுக்கள் உற்பத்தி இருக்காது. உடலை நோய் நொடியிலிருந்து தற்காத்து கொள்ளுவதற்காகவே அளவாக இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கிட்ட பிரம்மச்சரியத்தில் வந்துட்டீங்க. மன உறுதியோடு நீங்கள் வந்து ஆற்றலை சேமிக்கிறது ஒரு பக்கம் நல்ல விஷயம்தான். ஆனாலுமே நம் உடலில் குறைவான அளவு உயிராற்றல் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறனால அதை நம்ம ஈஸியாக செலவழிச்சிருவோம். டே டு டே டே லைஃப்பில் விரைவில் வந்து விரயம் செஞ்சுருவோம், அதாவது 5 புலன்கள் வழியாக. அப்போது நீங்கள் அதிகாலை எந்திரிச்சு தியானம் பண்ணுறது மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் வந்து உங்களுடைய வான்காந்த ஆற்றலை காஸ்மிக் எனர்ஜியை அதிகப்படுத்தலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா விந்துஜயம் பயிற்சியை ஆழமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வயது அப்படி ஆச்சுங்களா, கிட்டத்தட்ட 45 வயசுக்கிட்ட வந்துட்டீங்க. கண்டிப்பாக விந்துஜயம் பயிற்சி, ஆனால் பிரம்மச்சரியத்திற்காக சித்தர்கள் சொன்ன பயிற்சி. நான் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிறு சிந்தனை இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு 1.5 மணி நேரம் 10 நிமிஷம் வீடியோஸ் எல்லாம் போடலாம் ஓகே. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் பிரம்மச்சரியத்துக்காக சொன்ன பாடல்களை எல்லாம் எடுத்து ஒரு வீடியோ விளக்கமாகவும், அதே போல் ஒரு சித்தர்களும் பிரம்மச்சரியத்துக்காக சொன்ன பாடல்களை எல்லாம் எடுத்து, அது மணிக்கணக்கில் போகும், மணிக்கணக்கில் பேசினாலும் பரவாயில்ல, நான் எதுக்கு இருக்கிறேன், பேசுவோம் போட்டு பெரிய வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் சொன்னது. எல்லா பிரம்மச்சரியத்தில் பல சகோதரர்கள் புத்தகங்கள் அனுப்பியிருக்கீங்க, எங்கிட்டையும் நிறைய புத்தகங்கள் இருக்குது, ஏற்கனவே 1000கணக்கில் இருக்குதுங்க, எல்லாம் டிபி கணக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இலங்கை யுத்தம் நடந்த சமயத்தில், யாழ்ப்பாணம் நூலகமெல்லாம் எரியிற சமயத்தில் அங்கே இருக்கிற சகோதரர்கள் மூலமாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்பாகவே அனைத்து புத்தகங்களும் ஸ்கேன் பண்ணி ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதை அனுப்புனாங்க. அதில் வந்து இந்த அடியேனும் ஒருத்தன் நிறைய புத்தகமெல்லாம் இருக்குது. அதை வந்து நான் பல காலங்கள் முன்பெல்லாம் வந்து பிரம்மச்சரியத்தை வந்து சொல்லி கொடுக்குறக்கு வர்றதுக்கு முன்னாடி பல முறை நான் முயற்சி பண்ணனுங்க. இணையதளங்கள் ஓப்பன் பண்ணுறது,
இணையதளங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தமிழ் ஹாப்பி அது இது நிறைய இணையதளங்கள் ஓப்பன் பண்ணி அந்த புத்தகங்களை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சர்வருக்கே மாதம் 50,000 எல்லாம் செலவு பண்ணி மக்களிடம் பரப்புறக்குங்க. அவ்வளோ தூரம் நான் ரிஸ்க் எடுத்தேன் முதல்லலாங்க. அந்த அளவுக்கும் பண்ணி பலரிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கு. அந்த புத்தகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கையில் வந்து PDF ஃபைலாக சுற்றிட்டு இருக்கு. அதுக்கான ஆரம்பகட்ட முயற்சி விதை போட்டதே நம்ம தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது ஒரு ஸ்டோரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்போ அந்த புத்தகங்கள் திரும்பி நம்மகிட்டே வருது, சந்தோஷமாக இருக்குது பலரிடம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டுங்க. ஸோ இது போல் வந்து நம்ம நிறைய இருக்குது மக்களிடம் போய் சேர்த்தணும். ஆகவே வந்து நான் சில தொகுப்புகளை எடுத்து உடனே சகோதரர்கள் நாளையிலிருந்தே கொஸ்டினில் கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு. எனக்கும் ஒரு சூழலும் அது இறைவனின் அருளும் அதுக்கான எல்லாம் அமையும் போது விரைவாக அது போல் நான் தொகுத்து பெரிய வீடியோஸாக வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. பார்ப்போம் இறைவன் எப்படி வழிகாட்டுறாருன்னு. நீங்கள் 160 நாள் பிரம்மசரியத்தில் இருக்கிறனால கவலைப்படாதீங்க. இந்த சோசியல் ஆன்சைட்டி எல்லாம் ஒரு சில காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உடல் குறைபாடாக இருக்கலாம். இன்னும் சில காலங்கள் ஆகியில் என்னாலும் தெரியுங்களா, இன்னும் கொஞ்சம் காலம் ஆகியில் பழக்கமாக மாறிடும் சோசியல் ஆன்சைட்டியும் நமக்கு. ஒரு அதாவது இந்த தயக்கம் தயக்கங்கிறதே ஆரம்ப கட்டத்தில் பலவீனத்தினால வர்ற தயக்கம், அதுக்கப்புறம் அந்த தயக்கத்தை நம்ம வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றிடுவோம் ஆச்சுங்களா. தயக்கத்தையே நம்ம வாழ்வின் அங்கமாக மாற்றிடுவோம். அப்படி அங்கமாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம வலிமையானாலுமே அந்த தயக்கங்கிறது இயல்பாக இருக்கும். எப்படி ஒரு யானை அபரிமிதமான வலிமை இருக்கும், ஆனால் யானை பாகனின் கையில் இருக்கும் அங்குசத்துக்கு பயந்துட்டு இருக்கும் ஆச்சுங்களா. அது போல் பழக்க தோஷத்தில் மாட்டிக்குவோம். இது போல் பழக்க தோஷங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு தான் முத்திரை பைத்தல் சொல்கிறோம். நான் வந்து மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக எல்லோரோடும் சகஜமாக பேசுவேன், எல்லோரையும் விட சூப்பராக பேசுவேன். இது போல் பாசிட்டிவான முத்திரை பைத்தல் பழக்கங்களையெல்லாம் மனசுக்கு உள்ளார்ந்த ஒரு வலிமையை பழைய பழக்க பதிவுகளை பழைய பதிவுகளை விளக்கறதுக்கான பயிற்சிகள் செஞ்சால் விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம். 400 நாள் கடந்ததுக்கப்புறம் வந்து இந்த தயக்கங்களெல்லாம் இருக்காது. நார்மலாக 80 நாள் 90 நாள் கடந்தாலே இதெல்லாம் போயிருங்க, கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. அண்ணா எனக்கு வயசு 25, இன்னும் நான் சுய இன்பம் பண்ணுறேன், என்னால் அதை மறக்க முடியல. ஆல்வேஸ் ஃபீலிங் ஸ்லீப்பி டயர்ட்னஸ். நான் ஒரு IT கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அந்த ஜாப் சுத்தமாக பிடிக்கல. பட் வேறு வழி இல்லாமல் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எதுவும் புதுசாக லேர்ன் பண்ணவும் பிடிக்கல. அண்ணா நான் ஒரு 100 days நோஃபேப் ஃபாலோ பண்ணால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருந்து என்னால் ஓவர் கம் பண்ணி வர முடியுமா? அண்டு எனக்கு பிடிச்ச ஜாப் ஏதேனும் என்னால் டிசைட் பண்ண முடியுமா? இப்போ பண்ணுற ஜாபை குவைட் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் கிடைக்குமா? பிகாஸ் லைஃப்பில் என்னவோ ஆகணும்னு எனக்கே தெரியல. லைஃப்பை திங்க் பண்ண ஒரு பயமாக இருக்குது. டெய்லியும் செத்து செத்து பிழைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 15 வருஷத்துக்கு மேலே என்னால் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ண முடியல, 15 days மேலே ஃபாலோ பண்ண முடியல. Q&A இன்னைக்கு சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். 25 வயசு ஆயிருக்கு. இந்த காலகட்டத்தில் இது போன்ற காலகட்டங்களில் ஒரு சில துறைகள் தான் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்கிற துறை, அதில் நீங்கள் இருக்கும் துறை IT துறையும் ஒன்று ஆச்சுங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லலாம் இதுதான் அட்வைஸ் பண்ணுவேன், எப்போதுமே வேலையில் ஜாப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதிர்பார்த்துட்டு ஓட வேண்டாம். ஏன்னா அதுக்கான வலிமையான சமூக கட்டமைப்பில் நம்ம இல்லை, புரிஞ்சுதுங்களா. அதுக்கான வலிமையான சமூக கட்டமைப்பு ஒரு காலத்தில் மன்னர்கள் காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம வந்து மிகவும் வந்து ஒரு குழப்பகரமான சமூக பொருளாதார சிக்கலில் தான் இருக்கிறோம். அதில் ஒரு சில துறைகள் தப்பி பிழைச்சி வந்திருக்குதுன்னா அது IT துறை ஆச்சுங்களா. ஆகவே நீங்கள் வந்து மன உறுதியோடு அதில் இன்பத்தை தேடாதீங்க, வேலையில் இன்பத்தை தேடாதீங்க. இப்போதைய சூழலுக்காக சொல்கிறேனுங்க, வேலையில் இன்பத்தை தேடாதீங்க, உங்கள் இன்பத்தை உங்களுக்குள்ளே தேடுங்க. வீட்டுக்கு குடும்பத்துக்கு பொருளாதார தேவை இருக்கு, அதற்காக நீங்கள் பணியை கர்மயோகமாக இறைவனால் உங்களுக்கு விதிக்கப்பட்ட பணியை கர்மயோகமாக செய்யுங்க. அதில் இன்பத்தை நோக்கி ஓடாதீங்க, இன்பத்தை உங்களுக்குள்ளாக நோக்கி செல்லுங்க. 15 நாட்கள் பிரம்மச்சரியம் நீ கடந்து வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. 15 நாட்களுக்கு மேலே கடக்க முடியலைன்னா ஒரு பாருங்க, ஒரு பொதுவாக 10 நாள் 15 நாள் கடக்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, அனிமல் இன்ஸ்டிங்க்ட் ஆக்டிவேட் ஆகிடுது, நம்மளால் முடியல. ஏன்னா இந்த உடலே இனப்பெருக்க செயல்பாடுகளினால் தான் உருவாகி வந்திருக்கு ஆச்சுங்களா. தந்தையின் விந்துவும் தாயின் நாதமும் இணைஞ்சு இனப்பெருக்க செயல்பாடு இல்லாமல் நம்ம உடலே இல்லை. அப்போ இந்த ஒட்டுமொத்த உடலே அதில் வந்ததுனால அதை நம்ம குறைய எடுக்க வேண்டியதில்லை, பரவாயில்ல. ஆனால் அதிலிருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, நம்ம அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கான வழிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, பிரம்மச்சரியத்தினால தான் முடியும். அப்போது 15வது நாள் வரும்போது ஒரு 3 நாள் அல்லது 2 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுக்கோங்க, மன உறுதி ஆயிடுவீங்க. நீங்கள் 4 நாள் வலிமை அடைஞ்சிட்டே வருவீங்க. நீங்கள் வலிமை அடைஞ்சிட்டே வரும்போது இப்போ நீங்கள் பலவீனமாக இருக்கிறனால நீங்கள் செய்யும் வேலைகளில் கூட உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சின்ன பிரச்சனைகள் கூட பூதாகரமாக தெரியும்.
நீங்கள் எப்போ வலிமையாக ஆகிறீங்களோ அப்போது அந்த பிரச்சனைகள்லாம் சின்னதாக மாறிடும். ரொம்ப சுலபம் தானுங்க, ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது சுலபமாகும். இப்போதைய சூழ்நிலையில் கஷ்டமாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. உங்கள் கவனத்தையும் உங்கள் இன்பத்தையும் உங்களுக்குள்ளார்ந்து இருக்கும் பிரம்மச்சரிய ஆற்றலில் செலுத்துங்க. நிச்சயமாக நீங்கள் ஓவர் கம் ஆகி வருவீங்க சகோதரரே, வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, இன்று தினம் 7. மிகவும் சோம்பேறியாகவும் பலவீனமாகவும் இருக்கிறது, எழும்ப முடியாமல் கிடக்கிறேன், தூக்கமே வருகிறது அண்ணா. வாழ்க வளமுடன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 7 நாள் ஆயிருக்குதுங்களா? நீங்கள் சோம்பலுக்கு இடம் கொடுக்கறக்கு முயற்சி பண்ணாதீங்க, பரவாயில்ல. அதுதான் இருக்குன்னா ஒரு ஃப்ளாட் லைனாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பல நாட்கள் முயற்சி செஞ்சு இப்போ 7 நாள் வரும்போது விரைவில் ஃப்ளாட் லைன் வரும். அதனால வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னா எடுங்க, தவறில்லை. ஆனால் என்ன ரெஸ்ட் எடுத்தாலும் மொபைல் கேட்ஜெட்ஸ் கையில் வச்சுக்காதீங்க, புரிஞ்சுதுங்களா? இது போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களை கையில் வைக்காதீங்க, எதுவுமே வச்சுக்காதீங்க. தூக்கம் இருந்தால் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, படுங்க, ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. மனதுக்குள்ளே முத்திரை பதித்தல் போட்டுகிட்டே இருங்க, ஆச்சுங்களா? உடல் சோம்பலாக இருக்கா, ரெஸ்ட் கொடுங்க. மனசுக்குள்ளே பாசிட்டிவான முத்திரை பதித்தல் போட்டே இருங்க. நான் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதெல்லாம் விட்டுறாதீங்க, ஆச்சுங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு 7, 8, 9, 10 இந்த இதிலிருந்து ஒரு 48 நாள் வரைக்கும் தான் இந்த பிரச்சனையின் ஆரம்பமே, ஆச்சுங்களா? முதல் 2 நாள், அப்புறமேல ஒரு 7வது நாளைக்கு மேலே ஆரம்பிச்சதுன்னா 48 நாள் வரை பயங்கர உஷாராக இருக்கணும். ஆகவே எக்காரணம் கொண்டும் 9 மணிக்கு மேலே முழிச்சுட்டு இருக்கிறக்கு முயற்சி பண்ணாதீங்க, படுத்துக்கோங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்முடைய ரொட்டீன் லைஃபை எப்போ நம்ம தவற விடுறோமோ அப்போ தான் இந்த சூழலில் சிக்கிக்குவோம். ஆகவே ரொட்டீன் லைஃப்பை ஸ்ட்ராங்காக பிடிங்க. அப்புறம் இந்த போன்ற ரெஸ்ட் எடுக்கிறேன்னா உண்மையிலேயே ரெஸ்ட் எடுங்க. மொபைல் ஃபோன் நோண்டிகிட்டே ரெஸ்ட் எடுக்காதீங்க, டிவி பார்த்துட்டே ரெஸ்ட் எடுக்காதீங்க, எதுவுமே தேவையில்லை. உண்மையான ரெஸ்ட் எடுங்க, அப்போது ரொம்ப தேவைப்படுறது குறைஞ்சிரும், புரிஞ்சுங்களா? உடம்பு ரிக்கவர் ஆகிறதுக்கு அப்போ தான் உடம்பே வேலை செய்யும். ஆகவே நான் சொன்னது உங்களுக்கு ஆழமாக புரியும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது, ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். எனக்கு வயது 22, நான் 20 நாட்கள் உயிர் சக்தியை வீணாக்காமல் வைத்துள்ளேன். தற்போது கிளாசிக் செலிபஸில் உள்ள பயிற்சிகளை செய்து வருகிறேன். எனக்கு அடிக்கடி காம எண்ணங்கள் தற்போது தோன்றுகிறது. நான் விந்துஜெயம் பயிற்சியில் சேர்ந்தால் காம எண்ணங்களிலிருந்து விடுபட்டு 1000 நாட்கள் கடந்து செல்ல முடியுமா? விந்துஜெயம் பயிற்சி காம எண்ணங்களிலிருந்து விடுதலை கொடுக்குமா? முதலில் இந்த வயதில் யோகி செலிபஸை செய்தால் திருமணம் போன்றவை பிரச்சனை ஏற்படுமா? தயவு செய்து எனக்கு கூறவும். யூடியூபில் முழுவதுமாக விளக்கம் தாருங்களையே. 1000 நாட்கள் உயிர் சக்தியை காக்க விரும்புகிறேன். வாழ்க வளமுடன். 22 வயசுல பிரம்மச்சரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதே நீங்க ஒரு பிளஸ்டு பர்சன், ஆச்சுங்களா? இது இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா எவ்வளவு ஸ்ட்ராங்கான மனிதனா மாறியிருப்பீங்க, பரவாயில்ல. 22 வயசுல நீங்க பிரம்மச்சரியத்தை பத்தி கத்துக்கிட்டு 20 நாள் காப்பாத்திருக்கீங்க. அப்புறம் கிளாசிக் செலிபஸில் இருக்கும் பயிற்சிகளைங்க, இந்த எண்ணங்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் தோன்றுறது இல்லைங்களா, காம எண்ணங்கள், அது வந்து உணர்வுகள், தேவைகள், பழக்க தோஷங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை உலட்டும், ஆச்சுங்களா? அதுக்கு எண்ணங்களை அதுவாக்கில் வர்றதுக்கு விடாதீங்க, புரிஞ்சுதுங்களா? நீங்களே எண்ணங்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் நம்ம பயிற்சிகளில் முத்திரை பதித்தல் அப்படின்னு சொல்றது. தியானம் செய்கிறீங்கன்னா அது முடிச்சுட்டு ஒரு 108 முறை முத்திரை பதித்தல் சொல்லிக்கங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனசு எப்போ சும்மா இருக்குதோ உள்ளுக்குள்ளே ரோலிங் போயிட்டே இருக்கணும், ஆச்சுங்களா? ஒரு நாளைக்கு 100,000 முறை கூட நீங்கள் முத்திரை பதித்தல் சொல்லிடலாம், கவலையே படக்கூடாது. அந்த அளவுக்கு உயிர் அணுக்களிலும் உயிர் செல்களிலும் ஆழ பதிதல் ஏற்படட்டும், ஆச்சுங்களா? அப்போ தான் ஆரம்பம். இந்த வயசில் எளிமையாக பிரம்மச்சரியத்தை கடந்து வர முடியும். இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான 20 நாள் கடந்த சூழ்நிலை இருக்குது. நீங்கள்லாம் 1000 நாட்கள் பிரம்மச்சரியத்தில் கடந்து யோகி செலிபஸ் எல்லாம் செய்கிறது மூலமாக மிக வலிமையான மனிதராக மாற முடியும், எளிமையாக 1000 நாட்கள் கடக்க முடியும். உங்கள் உடல் உங்களுக்கு உண்மையிலேயே எவ்வளவு தூரம் முழு வளர்ச்சி அடையணுமோ எல்லாமே கிடைக்கும், ஆச்சுங்களா? ஒரு மனிதன் வந்து 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்திலிருந்து அவனால் சாதிக்க முடியாத விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆற்றல் இருக்கும். விந்துஜெயம் பயிற்சி சேர்ந்து செஞ்சீங்கன்னா மிக வலிமையான மனிதராக மாறுவீங்க. இது திருமணத்துக்கெல்லாம் எஃபெக்ட் பண்ணாது, சரிங்களா? யோகி செலிபஸில் இருக்கிற அக்னி காந்த விந்து பயிற்சி அப்படிங்கிற அந்த ஒற்றை பயிற்சியை மட்டும் திருமணத்துக்கு முன்பு ஒரு 3 மாதம் முன்பு ஸ்டாப் பண்ணும், அவ்வளோதான், ஆச்சுங்களா? மற்றபடி நீங்கள் எல்லா பயிற்சியும் செய்யலாம். நீங்கள் இது எல்லாமே லைஃப் டைம் அக்சஸ் தான். ஒரு முறை நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா அப்புறம் 1000 நாள் சேலஞ்சிலையும் நம்ம தனி டெலிகிராம் குரூப் இயங்கிட்டு இருக்கு. பல சகோதரர்கள் மன உறுதியோடு அதில் பங்காற்றிட்டு இருக்காங்க. நான் 100 பேர் ஆயினும் 1000 நாட்களை கடக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே 100 பேருக்கு மேலே அந்த சேலஞ்சை தன்னுடைய வாழ்க்கை பயணமாக எடுத்துக்கொண்டு பிரம்மச்சரிய பயணத்தில் டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான பயணமாக போயிட்டு இருக்கு. சகோதரர் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். வாழ்க வளமுடன். அப்புறம் பயிற்சி தொடர்பாக என்ன சந்தேகமாக இருந்தாலும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு. கமெண்ட்ஸில் மறுபடியும் கேட்டே இருக்க வேண்டாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, ஞானம் என்றால் என்ன, ஞானத்துக்கும் அறிவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன, பிரம்மச்சரியம் கடைபிடித்து வரும்போது உடல் பயிற்சி செய்து உயிராற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்ய முடியுமா, பிரம்மச்சரியத்தில் உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் என்ன, வாழ்க வளமுடன்.
உடல் பயிற்சின்ட்டு இல்லைங்க, பிரம்மசரீரத்தில் நம்ம இருக்கும் போதுங்க எல்லா விதத்திலும் ஆற்றல் வந்து வெளியில் போகிறது எல்லாத்தையுமே நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் நமக்கு பயனாகும் வழியில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு உடல் பயிற்சி, யோகா, ஜிம்மு எல்லாமே பயன்படுத்திக்கலாமுங்க. நிச்சயமாக ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும். ஆனாலுமே முழுக்க முழுக்க ஆயிடுமா? பிரம்மச்சரியத்தின் ஆற்றல் வந்து ஒரே ஒரு சொட்டு விந்துவில் இருக்கிற கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கிற ஒற்றை உயிரணு ஒரு குழந்தையை உருவாக்கும் வல்லமையுடையது. அவ்வளவு மதிப்பு மிக்க உயர்வான அந்த நம்முடைய உயிரணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெறும் உடற்பயிற்சியிலேயே டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா நமக்கு உடல் வெறும் ஸ்தூல உடல் மட்டும் இல்லை, நமக்குள்ளாக சூட்சும உடல் இருக்கு. நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருக்கிறனால மன வலிமை அடைவீங்க, பல்வேறு விதங்களில் மேம்பாடு அடைவோம். காந்த உடல், சூட்சும உடல், ரத்த உடல், பல விதங்களில் நம்ம வந்து மேம்பாடு அடைவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே சேர்த்து நீங்கள் வந்து ஆழ்நிலை தியானங்களையும் செஞ்சுக்கலாம். அப்போது காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்குள்ளாக நிறைச்சிக்க முடியும். அதே சமயத்தில் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக உங்கள் உயிரை அபரிமிதமாக வலிமையாக்கிக்க முடியும். யோக பயிற்சிகளில் உச்சகட்ட யோகமாக இருக்கிறது விந்துஜெயம். ஆச்சுங்களா? அதாவது ஒட்டுமொத்த திருமந்திரத்தை எடுத்தால் இருக்கிறதுலையே மிக 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 முக்கியமான திருமூலர் எழுதிய இயற்றிய விஷயங்களில் ஹையண்ட் அந்த மகுடம் போல் இருக்கிற டாபிக் வந்து பரியங்க யோகம். பரியங்க யோகத்தில் மகுடத்தில் இருக்கும் வைரத்தை போல் இருக்கிறது விந்துஜெயம். ஆச்சுங்களா? அதுதான் நம்ம பயிற்சிகளாக மாறி இருக்கு. அதுதான் நம்ம குரு வேதாத்ரி அவர்கள் வழி காட்டுதில்லை. மிக சிறப்பாக பலரும் செஞ்சுட்டு இருக்காங்க, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆகவே யோக பயிற்சிகளில் உச்சகட்ட யோகமாக இருக்கிற விந்துஜெயம் யோகம் செய்யலாம். அது தியானத்தையும் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கும். அப்புறம் அது செஞ்ச அதே சமயத்தில் உடல் பயிற்சிகளையும் ஆழ்ந்து செய்யலாம். அதுவும் உங்களுக்கு வலிமையை கொடுக்கும். அப்புறம் நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, ஞானம் என்றால் என்ன, ஞானத்திற்கும் அறிவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் வந்து நம்ம முன்னோர்கள் வெறும் ஞானம்னே சொல்ல மாட்டாங்க, மெய் ஞானம்னு சொல்லுவாங்க. அறிவு ஞானம் கிட்டத்தட்ட ஒன்றா கூட வச்சுக்கலாம். ஆச்சுங்களா? அறிவு அப்படிங்கிறது ஞானம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன்றா வச்சுக்கலாம். ஆனால் அதில் ஒரு விஞ்ஞானத்தில் ஒரு 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 கார் ஓட்டுறோம்னு வைங்களேன், காரை பற்றிய ஞானம், காரை பற்றிய அறிவு இருக்குது அப்படின்னா அது ஒரு வகையான அறிவு. அதே போல் உடலை பற்றிய ஞானம், உடலை பற்றிய அறிவு, அது ஒரு வகையான அறிவு. மெய் ஞானம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மை உணர்றது, நம்முடைய உண்மையான மெய் உண்மை. ஆச்சுங்களா? உண்மையான ஞானம் அப்படிங்கிறது வேற, அறிவு ஞானம்ங்கிறது கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஆனால் உண்மையான ஞானம் அப்படிங்கிறது நம்மை உணர்ந்த வாழ்க்கை. நம்ம ஒரு மாயையில் இருக்கோம். ஆச்சுங்களா? உலகமே மாயை மாயைங்கிறாங்க இல்லைங்களா, ஒரு இல்யூஷனில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே வெளி உலகத்து மூலமாக தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். அது உண்மைதான் ஒரு விதத்தில், வெளி உலக தூண்டுதல் தான் நம்மளை இயங்க வைக்கிது. ஆனால் உண்மையிலேயே ஆற்றல் அப்படிங்கிறது நமக்குள்ளாக தான் இருக்குது. அதுவும் நமக்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உயிரணுக்களே ஆற்றலாக பரிணமிச்சு வருது. ஆகவே இது போன்ற பல ரகசியங்களை நான் பல வீடியோவில் சொல்லியிருந்தாலும் அது அறிவுக்கு தான் விருந்து. அதை நீங்கள் அறிவுக்கு விருந்து வச்சுட்டே இருந்தால் சரியாயிருமா? அதனால ஏதாவது பயன் இருக்கா? ஞானம் சரி, மெய்ஞானமும் சரி, அறிவு எல்லாமே அறிவு இருக்கா? எல்லா விதமான அறிவும் நமக்கு இருக்கலாம். அதாவது பகுத்து அறியும் அறிவுன்னு கூட சொல்லலாம், கடவுளே இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து எல்லாரதை பற்றியும், இப்போ நம்ம மதன் போன்ற சகோதரர்கள் கெட்ட வார்த்தையில் இருக்கிற ஞானம் ஞானிகளாக இருக்காங்க. அது போல் தவறான விஷயங்களையும் திலும் ஞானத்தை வளர்த்தி கொள்ளலாம், அறிவை வளர்த்தி கொள்ளலாம். ஆனால் உண்மையான ஞானம் அப்படிங்கிறது வந்து, மெய் ஞானம் அப்படிங்கிறது வந்து, தன்னை உணர்ந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஞானத்தால் மட்டும் வருவதல்ல, உணர்தலால் வருவது, உணர்வது, உணர்ந்து அதில் வாழ்வது. ஆச்சுங்களா? ஞானம் யாருக்கு வேணாலும் சித்தியாகுங்க, தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் அல்ல, அது தெரிஞ்சு அதில் வாழணும், அதில் நிலைக்கணும். அதில் நிலைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக சகோதரரே, உங்களுக்கே வந்து இது உணர்தல், உணர்த்தப்படும் இறைநிலையால். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது நம்முடைய சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா கேகே ப்ரோ அப்படிங்கிற சகோதரர். அண்ணா, எனக்கு 17 வயசு, செலிபஸியில் 18 டேஸ் கடந்திருக்கேன், என்னுடைய கேள்விக்கு ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன், வேக வேகமாக பார்த்துடலாங்க. அண்ணா, எனக்கு யோகா மெடிடேஷன் செய்ய முடியல, அதனால ஜிம் ஒர்க் அவுட் செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க. சரிங்களா? நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ஆற்றல் விரையும் நடக்கு. அது உங்கள் உடலுக்கு பயனுள்ள வழியில் செய்யும்போது அது சரியான டிரான்ஸ்மியூட்டேஷனாகவும் நீங்கள் வலிமை அடைவீங்க. தவறே இல்லை, தாராளமாக செய்யுங்க. அப்புறம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணால் விந்து சக்தி டிரான்ஸ்லேட் ஆகுமானா? ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஆனால் உடல் அளவில் ஆகிட்டு இருக்குங்க, மனதளவிலும் நம்ம வலிமை அடையணும் இல்லைங்களா? படங்களில் பார்ப்போம், ஆள் பயங்கர ஜைஜான்டிக்காக இருப்பாங்க, ஆனால் குரலை பார்த்தா போன குட்டியாட்டம் இருக்கும். அப்போது அந்த மாதிரி இருக்கிறது வந்து உள்ளார்ந்த ஆற்றல் வந்து பெருகலை. உள்ளார்ந்த ஆற்றல் பெருகிறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் ஜிம் எக்ஸசைஸே செய்ய முடியுதுங்க போது விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளை எளிமையாக செய்யலாமுங்க. யோக பயிற்சிகளை இன்னுமே எளிமையாக செய்யலாம். ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போய் செய்கிறனால டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ 100%
மனதை அலைபாய விடாமல் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோடு அந்த ஜிம் எக்ஸசைஸ் செய்யுங்க, அதுவே யோகமாகவே மாறிடும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். என்ன அப்பா அம்மா ஜிம் போனால் லைஃப் போயிடும்னு சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும், குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க, ரியலா? அண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் மெயிலுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அதாவது ஜிம்முக்கு போகிறதுனால ஆண்மை போயிடும் அப்படி அதெல்லாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா உடலில் அந்த தேவையற்ற அந்த கெமிக்கல்ஸ் சாப்பிட்றாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை வர்றது. அந்த கெமிக்கல்ஸ் எதுவும் சாப்பிடாம இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு நீங்கள் ஜிம்முக்கு போங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கள், ஒரு குழப்பம் இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிகண்டன் சகோதரர் கேட்டிருக்காரு, பார்த்துடலாங்க. அண்ணா நான் கீழே விழுந்து கால் முட்டியில் ஜவ்வு விலகி விட்டது, டாக்டர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் நான் தூங்கும்போது வெட்ரீம்ஸ், நைட் ஃபால், காம எண்ணங்கள் அதிகமாக வருது. யோகா இப்போதைக்கு பண்ண முடியாது, கால் லைட்டாக நீட்டாக நடக்க மட்டும்தான் முடியும். ஒன்லி யோகா பண்ணாமல் மெடிடேஷன் மட்டும் பண்ணால் நைட் ஃபால் வெட்ரீம்ஸ் தடுக்க முடியுமா? மெடிடேஷன் மட்டும் பண்ணால் நைட் ஃபால் வெட்ரீம்ஸ் இருந்து வெளியில் வர முடியுமா? சகோதரரே, நீங்கள் விந்துஜெயம் பயிற்சியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது செய்யுங்க போதும். அதுவே உங்களுடைய ஆற்றலை வந்து அபரிமிதமாக எடுத்துரும். இருக்கிற யோகங்களையும் உச்சகட்ட யோகங்கிறது அதுதான். ஆகவே நீங்கள் விந்துஜெயம் பயிற்சியை மட்டும் நேரம் தவறாமல் செஞ்சுக்கோங்க, அப்புறம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அதுவே உங்களை கூட்டிகிட்டு போயிடும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அப்புறம் இந்த உடல் குறைபாடுகள் விரைவில் சரியாயிரும், ஏன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா எப்போதும் சில எல்லா சிச்சுவேஷன்லையும் ஒரு பெரிய இடி கூட விழுந்தாலும் தூசு போல நினைத்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் நடந்து ஆடாது அசையாது அந்த ஒன்றுமற்ற சூன்ய நிலையில் தான் நிலையில் நிலை பெற்று நிலைத்து பெற்று எப்படி அண்ணா அது மிகவும் கஷ்டமா இல்லை ஈஸியா? இதற்கு நிறையா தியான தவ பயிற்சிகள் மேற்கொள்ளணுமா என்பதை டுடே சொல்லுங்கண்ணா. நெட்காலி சகோதரர் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அதாவது நம்முடைய நிலைப்பின் தன்மையில் நம்முடைய சுயத்தில் நிலைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அப்படி இருக்க முடியும். ஆனால் என்னதான் நம்ம அப்படி தியானத்திலும் தவத்திலும் நிலைச்சாலுமே நம்ம ஒரு திடப்பொருளில் தான் இருக்கோம். திடம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுகள் எல்லாம் திட உணவுகள். அப்புறம் நம் உடல் திடத்தை, அதாவது மண் மையத்தை சார்ந்தது. அப்போது நம்மை விட பெரிய விஷயம், மண் மையத்தை சார்ந்த பெரிய விஷயங்களுக்கு நம்ம ஒரு தூசி தான். ஆச்சுங்களா? அப்போது நம்ம வந்து உணவு பழக்கங்கள் முதல் கொண்டு ஆழ்ந்த தவத்தில் போகும்போது உடம்பே சொல்லும், இத்தனை உணவு வேண்டாம், பிரம்மசரியத்தில் இருந்துட்டு போகணுங்க, சும்மா போனால் பசிதான். பிரம்மசரியத்தில் இருந்துட்டு தவத்தில் நிலைக்க நிலைக்க இவ்வளோ உணவு தேவையில்லை அப்படின்னு தோணும். அப்புறம் அந்த உணவை நம்ம தவிர்க்க ஆரம்பிப்போம். அடுத்தது என்ன ஆகுங்க, தண்ணீரே போதுங்கிற நிலை வரும். ஆச்சுங்களா? தவத்தில் தவத்தின் காலமும் அதிகரிக்கும், காஸ்மிக் எனர்ஜியிலேயே வாழ ஆரம்பிப்போம். இது போல நாட்கள் செல்ல செல்ல நம்ம வந்து திடப்பொருளாக இருந்தால் மட்டும்தானே நம்மளை தூசாட்ட பறக்கடிக்க முடியும், நம்ம வாழ்க்கையே ஒளியுடம்பாக மாறும் நிலை வரை போகும். ஆச்சுங்களா? நான் அதுக்காகவே ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன், அதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அதாவது தியானத்திலும் தவத்திலும் நிலைக்க வைப்பது நம்மை நாம் வலிமைப்படுத்தி கொள்வதற்கு தான். புற சூழ்நிலைகள் எதுவுமே நம்மை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம் உயிரில் நிலை பெற வேணும். ஆச்சுங்களா? உடல் எடுத்து வந்திருக்கிறோம், ஆனால் உடல் நம் உயிரை தாங்கும் ஒரு கவச வாகனம் தான். ஆச்சுங்களா? அந்த உயிரை நம்ம வலிமைப்படுத்தி கொள்ளும்போது இந்த கவசமே தேவையில்லாத நிலை வர்றப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் உச்சகட்ட நிலைக்கு நம்ம வந்துடுவோம். இதை பற்றி நம்ம ரொம்ப டெப்த்தாக பேசலாங்க, ஆனாலுமே வந்து கால நேரம் கருதி இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. வாழ்க வளமுடன். வசீகரன் சகோதரர், எனக்கு நிறைய விஷயத்தில் ஆர்வம் உள்ளது, பெரிய அளவில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது, பட் நான் எப்படி என் பிறப்பின் அர்த்தத்தை உணர்வது, எனது உண்மையான குறிக்கோள் லட்சியம் எதுவென்று எப்படி அறிந்து கொள்வது, குழப்பமான சூழலனா 31வது நாளில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவதுங்க உங்களுடைய வாழ்வின் லட்சியம் வெளியில் அடுத்தவங்க கிட்ட போய் உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஓகே, அது ஒரு சிலருக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கும், கடமையாக வந்து சேர்ந்துடும். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அர்ஜுனன் போர்க்களத்தை விட்டு ஓட முடியல, அந்த இடத்துல நின்று ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து எதுவாக மாறணும், என்ன சூழல், இந்த பூ உலகில் அவதரித்ததற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் என்ன, என்னென்ன செய்யணும்ட்டு நீங்கள் தனிமையில் ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் தனி அறையில் கதவை பூட்டிட்டு உட்காந்து யோசிங்க. ஆச்சுங்களா? நம்முடைய வாழ்வின் பர்பஸ் வந்து நம்மை உணர்ந்து கொண்டு நாம் இறைவனோடு ஐக்கியமாகிறது தான். ஆச்சுங்களா? என்ன, நம்ம இங்கே எத்தனை காலம் வாழ போகிறோம்ங்க? நான் பலமுறை சொல்கிறது தான், இந்த பூமியோட ஆயுள் காலத்தை பிரபஞ்சத்தோட ஆயுள் காலத்தோட கம்பேர் பண்ணால் ஒரு ரெண்டு நாள் கூட இருக்காது. ஆச்சுங்களா? அதில் பூமியோட ஆயுள் காலத்தில் நம்ம ஆயுளை கணக்கு பண்ணால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட கிடையாது. நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னது. ஆச்சுங்களா? ஆனால் இந்த சின்ன வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நம்மை உணர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், அனுபவங்கள் பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக எடுத்து வாழ்கிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கோங்க. உங்களுக்கான கடமைகள் வரும்போது சின்சியராக செய்யுங்க,
பெருசாக அடுத்தவங்க கிட்ட சாதிச்சு காட்டணுங்கிற நிலையெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது வந்து நம்மை அலக்கழிச்சு தான் விட்டுரும். நீங்கள் உங்கள் சுயத்தில் நிலைப்பதற்கு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு வாங்க. உங்களுக்கான பாதை யார் ஒருவர் எது ஒன்றை அடைய தகுதியுடையவராக இருக்கிறாரோ, உங்கள் தகுதியை உயர்த்திக்கிறீங்களோ, அதற்கான வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வரும். வரும்போது பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கடைசி கேள்விங்க, இதை மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. அண்ணா, என்ன செய்தால் இந்த ஸ்பெர்ம் நம்முள் நிலைத்து இருக்கும் அதர் தென் யோகா விந்துஜெயம் எக்ஸ்ட்ரா? வேற என்னதான் பண்ணால் சிவன் நம்மளை சோதிப்பதை நிறுத்தி நமக்கு வலிமை சேர்ப்பாரு சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன். சிவத்தின் சோதனை சவமாகும் வரை இருக்கும் ஆச்சுங்களா? ஏன்னா அதுக்கு தான் நம்மை உணர்ந்துக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். தன்னை உணர்ந்துட்டே இருக்கிறக்கு புது புது அனுபவங்களை நோக்கி வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விந்துஜெயம் பயிற்சிங்கிறது நாம் சொல்கிறதுக்கு சொன்னது இல்லைங்க, ஒரே ஒரு சித்தர் சொன்னது கிடையாது. திருமந்திரத்தில் மட்டும் இல்லை, வாசி யோகம் முதல் கொண்டு எல்லா சித்தர்களும் சிவவாக்கியர் முதல் கொண்டு விந்துஜெயம் பயிற்சியை தான் மாற்றி 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 வேறு வேறு பேரில் சொல்லியிருப்பாங்க ஆச்சுங்களா. நான் அதுக்கு தனியாக வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். விந்துஜெயம் பயிற்சியில் அகத்தியர் எப்படி சொல்லியிருக்காரு, போகர் எப்படி சொல்லியிருக்காரு, குதம்பை சித்தர் எப்படி சொல்லியிருக்காரு, பாம்பாட்டு சித்தர் எப்படி சொல்லியிருக்காரு, எல்லா சித்தர்களும் தனித்தனியாக நம்ம பேசுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஸ்பெர்ம்ஸ் வந்து நிலச்சிருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் வாய்ப்பு ஆச்சுங்களா, உயிரை வலிமைப்படுத்தி கொள்றதுக்கு. இதை விட்டால் நீங்கள் வந்து அபரிமிதமாக வந்து பயிற்சிகள் செஞ்சுட்டே இருக்கலாம். அப்புறம் பயிற்சிகளை விடும்போது அது போகிறக்கு வாய்ப்பாயிரும். ஆகவே ஓரளவு நான் புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கால நேரம் கருதி இதை வீடியோவோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. என்ன காரணம்னா நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோ கூட போட்டுருவோங்க, அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆயிரும். ஆகவே இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளை தினம் அடுத்த நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஏதாச்சும் கேள்வி பதில் மிஸ் ஆயிருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. celibacy@gmail.com க்கு மெயில் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.